ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. வர தமிழக சட்டசபை தேர்தல் முதல்வர் வேட்பாளராக மக்கள் நீதி மய்ய தலைவர் நடிகர் கமலஹாசன் போட்டியிடுறாரு. கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி கோவை தெற்கு, ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற தொகுதிகளில் 100,000+ மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது. மேலும் மயிலாப்பூர், தீநகர் போன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கணிசமான வாக்குகளையும் பெற்றது. இந்த நிலையில நம்ம கமலஹாசன் சார் முதன்முறையாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்றாலும் நகர்ப்புறம் மற்றும் இளைஞர்கள் வாக்கு வங்கி இந்த கட்சி கணிசமாக இருக்கிறது. இதனால உற்சாகத்துடன் தேர்தல் களத்துல மணிக செயல்பட்டு வராங்க. மேலும் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை நடிகர் கமலஹாசன் சந்திக்க இருக்காராம். இந்த நிலையில நம்ம கமலஹாசன் சார் மீது தொடர்ந்து வைக்கப்படும் விமர்சனத்திற்கு அவர் தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக கட்சி தொண்டர்கள் பாராட்டிட்டும் வராங்க. இந்த நிலையில இந்த கட்சி தொடங்கியதுல இருந்தே நம்ம கமலஹாசன் சார் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. அதுல ஒன்று, இவர் பாஜகவிற்கு சாதகமாக செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. மேல்தட்டு வர்க்க மக்களுடைய வாக்கு வங்கியை கவர்வதற்காக முயற்சிக்கிறார். மயிலாப்பூர் தொகுதியில தான் நடிகர் கமலஹாசன் போட்டியிடுவார் என்று நம்ம கமலஹாசன் சார் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இந்த நிலையில நம்ம கமலஹாசன் சார் மீது வைக்கப்பட்டும் இது போன்ற தூற்றல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிடுவதை தவிர்த்திருக்காராம். மேலும் பல்வேறு சாதி, மொழி, இன மக்கள் கலந்து ஒன்றாக வாழும் கோவை தெற்கு பகுதியில போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பின் மூலம் பாஜகவுடைய முக்கிய வேட்பாளரான வாணிதி சீனிவாசனை நேரடியாக அவர் தேர்தல் களத்துல எதிர்கொள்ள இருக்காராம். மேலும் காங்கிரஸ், பாஜக எனும் இருபெரும் தேசிய கட்சிகளை எதிர்த்து தன்னுடைய தேர்தலை சந்திக்க இருக்காரு. இதனையொட்டி தான் நம்ம கமலஹாசன் சார் தொண்டர்கள் புகழாரம் சூட்டிட்டு வராங்க. மேலும் கொளத்தூர் பகுதியில அவர் தேர்தல் பிரச்சாரத்துல கலந்து கொண்டு பேசிய வார்த்தைகளையும் அவருடைய கட்சி தொண்டர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி வராங்க. அதுல, பகுத்தறிவாளனாக வாழும் என் மீது காவி சாயம் பூசுகிறார்கள், நான் நேர்மையில் குளித்தால் சாயம் கலைந்து விடும் என கூறியிருந்தாரு. அந்த வார்த்தைகளை எடுத்துக்காட்டும் தொண்டர்கள், சினிமாவிலும் அவர் பாணிதான், தற்போது அரசியலிலும் அவர் தனி பாணியை கடைபிடிக்கிறார், இதனால சாதி மத அடையாளத்திற்குள் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம கமல் சாரும் அஜித் சாரும் இருக்கும் ஒரு புகைப்படம் ஒன்றும் சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு வருது. அதாவது விருமாண்டி படத்தின் படப்பிடிப்பின் போது கமலஹாசன் சாருடன் இணைந்து நம்ம அஜித் சார் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்காரு. இந்த நிலையில நம்ம அஜித் சார் மற்றும் நடிகர் கமலஹாசன் சந்தித்துள்ள புகைப்படம் ஒன்று தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு வருது. இதனை பார்த்தன பலரும் கட்சி விஷயமாக இருக்குமோ அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டு வந்தாங்க. ஆனா இந்த சந்திப்பு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆமா, கமல் சாருடைய தூங்கா நகரம் படம் வெளியான பொழுது இந்த சந்திப்பு நடந்திருக்காம். மேலும் அரசியல் சார்ந்த ஒரு சில கருத்துக்களையே நம்ம தலை சொல்ல மாட்டாரு. சோ அப்படின்ற பொழுது கண்டிப்பாக இது அரசியல் சம்பந்தப்பட்ட சந்திப்பாக இருக்காதாம். ஆனால் செலிபிரிட்டி சொல்ற மாதிரி அரசியல் பார்வை தலைக்கு வேற லெவல்ல இருக்கு. அரசியலை பற்றி அக்கு வேற ஆணி வேற நிறைய விஷயங்களை அவர் கத்துட்டு இருக்காரு. பட் அரசியல் இறங்க அவருக்கு ஈடுபாடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அண்மையில கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியாச்சு. சோ அதுல இருந்தே நமக்கு தலை தெளிவா தெரியுது, தலைக்கு அரசியல குதிக்க விருப்பம் இல்லை அப்படின்றது. சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.